نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசானு வத்தாலாவின் திருநாமத்தை கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் நம்மீது வாராவாரம் விதியாக்கியிருக்கும் ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே வந்து ஒன்று குழுமி இருக்கும் அவனின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், அவனுடைய கட்டளைகளை முடியுமானவரை ஏற்று வாழுங்கள், அவனுடைய தடைகளை முற்றாக தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என்னை உங்கள் அனைவரையும் அவனுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் பகுத்தறிவை மிகைக்கும் மார்க்க கல்வியின் அவசியம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை காலத்திற்கு சூழலுக்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே தீனுல் இஸ்லாம் வஹியை மையப்படுத்திய கல்வி ஒரு மூமினிடத்திலே முதன்மை பெற வேண்டும், முக்கியத்துவம் பெற வேண்டும், முதல் இடத்தை பிடிக்க வேண்டும். ஒரு மனிதன் வஹிக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் அவனுடைய மன இச்சை முதலாவதாக அந்த வஹிக்கு மண்டியிட வேண்டும், வஹியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை மன இச்சையில் இருக்க வேண்டும். ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்திலே அவன் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தால்தான் மூமின் என்ற அந்தஸ்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்லாத்தை அவன் முழுமையாக கடைபிடித்து அதன் மூலம் அல்லாஹ்விடத்திலே மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வஹிக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை கொடுக்காமல் தவறுகின்ற நேரத்தில் வழிகேடுகளும் சமுதாயத்தில் பிரச்சனைகளும் சமுதாயத்தில் வெடிப்புகளும் பிணக்குகளும் ஏற்படுவதை நாங்கள் தவிர்க்க முடியாமல் போகும். ஒரு மனிதன் மார்க்கத்தை முறையாக அணுக வேண்டும் என்றால், மார்க்கத்தின் போதனைகளை சரியாக அணுக வேண்டும் என்றால் வஹி என்ற அந்த இறை கோட்பாட்டின் ஊடாகத்தான் அந்த மார்க்கம் அணுகப்பட வேண்டும் என்ற சரியான மன்ஹஜை வழிகாட்டலை எங்களுக்கு மார்க்கம் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் சமகாலத்திலே குறிப்பாக குர்ஆனையும் சுன்னாவையும் பேசக்கூடிய வட்டத்திற்குள் பல பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் விஸ்வரூபம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்த்து வருகின்றோம். கடந்த ரமலான் மாதம் முடிவடைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் பல விடயங்களில் நமக்கு மத்தியில் வாத பிரதிவாதங்கள் இன்றைக்கும் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை நேரடியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த அந்த உயர்ந்த சமூகத்தின் வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் கொஞ்சம் புரட்டி பார்த்தால் அவர்கள் வஹியை எப்படி அணுகினார்கள், அல்லாஹ்வின் போதனைகளை எப்படி அவர்கள் அணுகினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள்,
வகையின் கோட்பாடுகளுக்கு அவர்கள் எந்த அந்தஸ்தை கொடுத்தார்கள், எந்த இடத்தை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் அவர்கள் ஒரு சிறந்த சமூகமாக இந்த உலகம் போற்றுகின்ற, மார்க்கம் சிலாகித்து சொல்லுகின்ற உயர்ந்த ஒரு சமூகமாக மாறுவதற்கு காரணம், இந்த வகைக்கு அவர்கள் முற்று முழுதாக மண்டியிடக்கூடியவர்களாக, கட்டுப்படக்கூடியவர்களாக, ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் அப்படியே சரணடையக்கூடியவர்களாக அந்த சமூகம் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய இந்த அணுகுமுறை நமது வாழ்க்கைக்கும் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த வஹியின் கோட்பாடுகளை எப்படி பார்த்தார்கள் என்றால், அதற்கு எந்த அளவுக்கு மண்டியிட்டார்கள் என்றால், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுடைய மன்ஹஜை பற்றி, வஹியை அணுகிய முறையை பற்றி ஒரு அழகான கருத்தை பதிவு செய்கின்றார்கள். எப்படி? கிஃப் ஹைஸு வகஃபல் கௌமு ஃபைன்னஹும் அன் இல்மின் வகஃபு வபிபஸரின் நாஃபிதின் கஃபு. அந்த சமூகம் சஹாபாக்கள் எந்த இடத்தில் நின்றார்களோ அந்த இடத்தில் நீயும் நின்றுகொள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஃபைன்னஹும் அன் இல்மின் வகஃபு, அவர்கள் நின்று கொண்டார்கள், ஒரு எல்லையோடு தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டார்கள் என்றால் அது அவர்களுடைய கல்வியின் வெளிப்பாடு. கல்வியின் அடிப்படையில், தெளிவின் அடிப்படையில் அவர்கள் அந்த எல்லையை தாண்டவில்லை. வபிபஸரின் நாஃபிதின் கஃபு, தெளிவான ஆதாரம், அந்த தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டார்கள் என்ற ஒரு அழகான கருத்தை சஹாபாக்களுடைய மன்ஹஜை பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சஹாபாக்கள் ஒரு எல்லையை தாண்டவில்லை என்றால் அவர்களுக்கு அது பற்றி அறியாமல் இருந்தது என்ற விளக்கத்தை நாங்கள் அங்கிருந்து எடுக்க முடியாது. அவர்களுக்கு அதை தாண்டி சிந்திக்க முடியாமல் இருந்தது என்ற ஒரு பலவீனத்தை நாங்கள் அவர்களுக்கு சூட்ட முடியாது. அவர்கள் அவர்களிடத்தில் இது பற்றிய தெளிவான அறிவு இருந்த காரணத்தினால், மார்க்கத்தை பற்றிய தெளிவான அந்த சிந்தனை தெளிவு அவர்களுக்கு இருந்த காரணத்தினால் தான் அந்த எல்லையை அவர்கள் தாண்டவில்லை. அந்த எல்லையோடு அவர்கள் நின்று கொண்டார்கள். தெளிவான ஆதாரம், மிக தெளிவான சான்று அவர்களை கட்டுப்படுத்தியது. இஸ்லாம் அப்படியான ஒரு தெளிவை கொடுத்துதான் அவர்கள் அந்த எல்லையை தாண்டாத நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தியது என்பதைத்தான் அவர்கள் மிக தெளிவாக சொல்கின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு காலத்திலே வஹிக்கு நாங்கள் மண்டியிட வேண்டும், வஹியை நாங்கள் தாண்டி செல்லக்கூடாது. மார்க்கம் என்றால் காலல்லா கால ரசூலுல்லாஹோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற எல்லையோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். அதை தாண்டி நாங்கள் சிந்திக்க கூடாது, அதை தாண்டி பௌத்தரவை பிரயோகிக்க கூடாது என்ற ஒரு பிரச்சாரம் குர்ஆன் சுன்னா வட்டத்திற்குள் மிகவும் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி மாறி இருக்கின்றது? இஸ்லாமிய வரலாற்றிலே, இஸ்லாமிய அகீதாவிலே தடம் புரண்ட எத்தனையோ சிந்தனை பிரிவுகள் அவர்கள் பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடாத இடங்களில் பயன்படுத்திய காரணத்தினால் தான் தடம் புரண்டு சென்றார்கள் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு கோடிட்டு காட்டினார்கள். குறிப்பாக அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை நாங்கள் தெரிகின்ற நேரத்தில், அணுகக்கூடிய நேரத்தில் அங்கே பகுத்தறிவை பிரயோகிக்க கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை அளவு கடந்து சிந்தித்த காரணத்தினால் சிஃபத்துக்களை மறுக்கக்கூடிய நிலை, சிஃபத்துக்களுக்கு உதாரணம் சொல்லுகின்ற நிலை, சிஃபத்துக்களை ஒப்பாக்கின்ற நிலை அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டு அகீதாவிலே தடம் புரண்ட வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் என்று அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தெளிவோடு நின்று கொண்டார்கள். மார்க்கம் அவர்களை கட்டுப்படுத்தியது, அதாவது சிந்திக்க கூடாத, அளவு கடந்து செல்லக்கூடாத விடயங்களில் அவர்கள் அளவு கடந்து செல்லவில்லை என்றால் அது மார்க்கத்தின் வழிகாட்டலை அவர்கள் நடைமுறைப்படுத்தியதன் விளைவு என்பதை தெளிவாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னால் செல்கின்றார்கள். அவர்கள் கலா கத்ரை பற்றி தங்களுக்கு மத்தியிலே கருத்து பரிமாற்றம் செய்கின்றார்கள், அளவு கடந்து யோசிக்கின்றார்கள், அளவு கடந்து அந்த விடயங்களை ஆய்வு செய்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், இதா துக்கிரல் கத்ரு ஃபம்ஸிகு, கலா கத்ரு உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை தாண்டி நீங்கள் சிந்திக்க வேண்டாம்,
நீங்கள் இதற்காக படைக்கப்படவில்லை. இப்படி அளவு கலந்து நீங்கள் யோசிப்பதற்காக வேண்டி, உங்களுடைய பௌத்தர்களை பயன்படுத்தி கலாக்கந்தரை தீர்மானிப்பதற்காக வேண்டி நீங்கள் படைக்கப்படவில்லை என்ற அழகான வழிகாட்டலை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு வழங்கினார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய பகுத்தறிவுக்கும் இஸ்லாத்தின் போதனைகளுக்கும் வகிக்கும் இடையிலான உறவை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆரோக்கியமான சிந்தனை, ஆரோக்கியமான பகுத்தறிவு, ஒருபொழுதும் அந்த பகுத்தறிவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வகி முரண்பட முடியாது என்பது ஒரு அடிப்படையான தியரியாக இருக்கின்றது. எல்லா இஸ்லாமிய அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிப்படையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த அடிப்படையை தெளிவாக விளக்குகின்றார்கள். எப்படி? அல் அக்லு சரீஹ் லா யுஆரிது நக்ல சஹீஹ். அதாவது ஆரோக்கியமான சிந்தனை ஒருபொழுதும் ஆதாரபூர்வமான வகிக்கு முரண்பட முடியாது. ஆரோக்கியமான சிந்தனை ஆதாரபூர்வமான நிரூபிக்கப்பட்ட வகையின் கோட்பாட்டுக்கு ஒருபொழுதும் முரண்பட முடியாது என்பதை அழகாக எடுத்து சொல்கின்றார்கள். பல் யஸ்ஹதுலஹு வயுஅய்யிதுஹு. அந்த ஆரோக்கியமான சிந்தனைக்கு வகி அதாவது உடன்பாடாக இருக்கும், அதற்கு சான்று பாரக்கூடியதாக இருக்கும், அதை வலுப்படுத்தக்கூடியதாகத்தான் எப்பொழுதும் வகி இருக்கும். ஏன் தெரியுமா? என்னல் மஸ்தர வாஹித். ஏனென்றால் இரண்டின் அடிப்படையும் மூலமும் ஒன்றுதான், அல்லாஹ்தான். பகுத்தறிவை படைத்தவன் தான் அந்த பகுத்தறிவுக்கு சில கொள்கை கோட்பாடுகளை வகையின் அடிப்படையில் அனுப்பி வைத்தான். அந்த பகுத்தறிவை சீர்கட செய்யக்கூடிய, அந்த பகுத்தறிவை குலைக்கக்கூடிய போதனைகளை அல்லாஹு தஆலா வகையின் மூலம் அந்த பகுத்தறிவுக்கு சிந்தனைக்கு அனுப்பி வைப்பது என்பது அசாத்தியமானது, நடக்க முடியாதது என்ற ஒரு அழகான கருத்தை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக சொல்லுகின்றார்கள். எனவே நாங்கள் இந்த அடிப்படையை முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பொழுதும் எங்களுடைய பகுத்தறிவுக்கு வகி முரண்பட முடியாது. அல்லாஹ்வுடைய போதனை ஆதாரபூர்வமாக இருந்தால், குர்ஆனாக இருந்தாலும் சரி ஹதீஸாக இருந்தாலும் சரி, ஆதாரபூர்வமானது என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த வகி ஒருபொழுதும் ஆரோக்கியமான சிந்தனைக்கு முரண்பட முடியாது என்ற அடிப்படையை முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வெளிப்படையான பார்வைக்கு முரண்படுவது போன்று தென்பட்டால், ஒன்றோ வகி ஆதாரபூர்வமானதாக இல்லாமல் இருக்கும், அல்லது எங்களுடைய பகுத்தறிவு அதாவது சீரான பகுத்தறிவாக இல்லாமல் இருக்கும். இரண்டில் ஒன்றுதான் அதற்குரிய காரணமாக இருக்குமேலிய ஆரோக்கியமான சிந்தனையாக இருக்கின்ற நிலையில் ஆதாரபூர்வமான வகி ஒருபொழுதும் அந்த சிந்தனைக்கு முரண்பட முடியாது என்ற அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், ஒரு அதாவது மின் கரண்டிலே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு உபகரணத்தை ஒரு மனிதன் கண்டுபிடித்தால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை அந்த பொருளோடு சேர்த்து அனுப்பி வைக்கின்றான். அந்த கட்லாக்கில் இருக்கக்கூடிய வழிகாட்டல்கள், இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படி அதை நாங்கள் ஒன் பண்ணுவது, எப்படி அதை நாங்கள் பயன்படுத்துவது, எப்படி அதை நாங்கள் கையாள வேண்டும் என்று அந்த அழகான வழிகாட்டல்களோடு தான் அந்த பொருளை எங்களுக்கு அவன் அனுப்பி வைப்பான். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா பகுத்தறிவை மனிதனுக்கு கொடுத்துவிட்டு அந்த பகுத்தறிவை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அழகான வழிகாட்டலை வகையின் மூலம் அனுப்பி வைத்திருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதரின் மூலம் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். எனவே எங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்துவதற்கான வழிகாட்டல் வகையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பகுத்தறிவுக்கும் வகைக்கும் இடையிலான ஒற்றுமை, உடன்பாடு, உறவு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அதாவது வகையை எப்பொழுதும் பகுத்தறிவோடு முரண்படுகின்ற ஒரு அம்சமாக உலகத்திற்கு காட்சிப்படுத்த முயற்சிக்கின்றான் என்றால் அவருடைய உள்ளத்தில் பிரச்சனை இருக்கின்றது, அவருடைய சிந்தனையில் பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை மக்கள் மன்றத்தில் எப்படி காட்சிப்படுத்துகின்றார்கள்? இஸ்லாம் என்பது முன்பின் முரண்பட்ட மார்க்கம். இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான சிந்தனை ஏற்றுக்கொள்ள முடியாத மார்க்கம்.
இப்படி காட்சிப்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் இன்றைக்கு முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இந்த மனநோய் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ளும் ஊடுருவி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஹதீஸை எடுத்து சொன்னால், ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸை எடுத்து சொன்னால், இந்த ஹதீஸை நாங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்த முடியாது, அல்லது இந்த ஹதீஸ் இன்றைக்கு இப்படியான மிக முக்கியமான ஒரு விஞ்ஞான தியரிக்கு முரணாக இருக்கின்றது, எனவே இந்த ஹதீஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இந்த சைக்காலஜி என்ற ஒரு கோட்பாடு மனித சமூகத்திலே மிகவும் அளவு கடந்து பேசப்படுகின்ற ஒன்றாக மாறி இருக்கின்றது. இந்த சைக்காலஜியிலே அளவு கடந்து சென்றவர்கள் வகையை நிராகரிக்கின்ற சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நாட்டிலே பிரபல்யமாக இந்த துறையிலே முன்னணியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு ஹதீஸை பற்றி பேசுகின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 வயதை அடைந்தால் உங்களுடைய குழந்தைக்கு தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள், 10 வயதை அடைந்தும் தொழவில்லையா, நீங்கள் அடித்து அந்த குழந்தையை தொழவையுங்கள் என்று எங்களுக்கு ஹதீஸ் தெளிவான ஒரு கோட்பாட்டை வழங்குகின்றது. இன்றைக்கு சைக்காலஜி என்ன சொல்லுகின்றது, குழந்தைகளுக்கு அடிக்க கூடாது, குழந்தைகளை தண்டிக்க கூடாது. எனவே இந்த கருத்தை ஆழமாக அளவு கடந்து திணிக்கக்கூடிய ஒரு சகோதரர் பேசுகின்ற நேரத்தில் இந்த ஹதீஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் வேண்டும், நிச்சயமாக இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அடிக்க முடியாது என்று சைக்காலஜி சொல்லுகின்றது, அடித்து குழந்தை வளர்க்க முடியாது என்று சைக்காலஜி தியரி சொல்லுகின்ற நேரத்திலே அதற்கு முரணாக ஒரு ஹதீஸ் இருக்கின்றது என்றால் ஹதீஸின் நம்பகத்தன்மையில் ஏதாவது பிரச்சனை நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பகிரங்கமாக மக்கள் மன்றத்திலே பேசுகின்றார். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வகிக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடத்தை பாருங்கள், முதலாவது பகுத்தறிவு, முதலாவது சைக்காலஜி, அதற்கு அடுத்ததுதான் வகி என்ற அந்த நிலை இருக்குமாக இருந்தால் இது மனித சமுதாயத்தின் அழிவின் ஆரம்பம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிந்தனை இன்றைக்கு அப்படியே ஊடுருவி ஊடுருவி முஸ்லிம் சமுதாயத்திலே உணராமலேயே வகியை நிராகரிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சிலர் நேரடியாக சொல்லாமல் சொல்வார்கள், இஸ்லாத்தின் சில தியரிகள் இருக்கின்றன, இஸ்லாத்தின் சில அடிப்படைகள் இருக்கின்றன, அந்த அடிப்படைகள் இன்றைய கால சூழலுக்கு ஒவ்வாத அடிப்படைகள், இன்றைய கால சூழலுக்கு பொருத்தம் இல்லாத அடிப்படைகள் என்று பேசுவார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பொழுதும் நாங்கள் வகிக்கு முரணாக நமது பகுத்தறிவை பிரயோகிக்க கூடாது என்ற அந்த அடிப்படையை ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வகிக்கு தெளிவான, ஆதாரபூர்வமான, நம்பகமான இஸ்லாத்தின் கோட்பாட்டுக்கு முரணாக நமது பகுத்தறிவு பேசுகின்றதா, பகுத்தறிவை தான் நாங்கள் சந்தேகிக்க வேண்டும். நமது சிந்தனையில ஏதோ பிரச்சனை இருக்கின்றது, ஒரு பொழுதும் ஆதாரபூர்வமான செய்தி, நம்பகமான செய்தி பகுத்தறிவுக்கு முரண்பட முடியாது என்ற அந்த கோட்பாட்டை ஆழமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நாம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை மிக இலகுவாக தீர்த்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரா தாஹா 123வது வசனத்திலே சொல்கின்றான், ஃபைமா யத்யன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் இத்தபஅ ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஸ்கா. என்னிடமிருந்து நேர்வழி உங்களுக்கு வருகின்ற நேரத்தில், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வருகின்ற நேரத்திலே, அந்த நேர்வழியை, என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகின்றாரோ அவர் ஒரு பொழுதும் வழி தவறவும் மாட்டார், மோசம் போகவும் மாட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே வகையை பின்பற்றக்கூடியவன், வகைக்கு கட்டுப்படக்கூடியவன், அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய வழிகாட்டலுக்கு மண்டியிடக்கூடியவன் ஒருபொழுதும் தடம் புரள மாட்டான், வழி தவறி செல்ல மாட்டான், மோசம் போக மாட்டான் என்பது அல்லாவுடைய உத்தரவாதமாக இருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வகைக்கு மண்டியிடுகின்ற சமூகமாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதாவது வகைக்கும் பகுத்தறிவுக்கும் இடையிலே முரண்பாடு இருக்கின்றது என்று காட்ட முயற்சிக்க கூடியவர்கள் அவர்களுடைய சொந்த கருத்துக்களை மார்க்கம் என்ற அந்த லேபலோடு மக்கள் மன்றத்திலே முன்வைக்க முயற்சிக்க கூடியவர்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மக்கள் மன்றத்திலே ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம் என்றால் அது இஸ்லாத்திற்கு முரண்படாத, வகைக்கு முரண்படாத கருத்தாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சிலருக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு கருத்தை பட்டென்று சொல்லிவிடுவார்கள், சமுதாயத்திலே அவசரமாக அவசரப்பட்டு ஒரு கருத்தை முன்வைப்பார்கள்,
இப்பொழுது இந்த கருத்தை மீண்டும் வாபஸ் வாங்கிக் கொள்வதற்கு அவருடைய அந்தஸ்து, அவருடைய கண்ணியம், அவருடைய சமூக அங்கீகாரம் அவருக்கு இடம் கொடுக்காது. அதனால் அதற்கு முரணாக வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பலவீனப்படுத்தி வேறு வேறு காரணங்களை சொல்லி அப்படியே ஓரம் கட்டுவதற்குரிய முயற்சிகளை அவர் மேற்கொள்கின்றார் என்றால் மன உச்சைக்கு அடிபணியக்கூடியவர், மன உச்சையை பின்பற்றக்கூடியவர், மன உச்சைக்கு கட்டுப்பட்டவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படை எங்களுக்கு தெளிவாக இருந்தால் ஆரோக்கியமான சிந்தனை, ஆரோக்கியமான சிந்தனைக்கு ஆதாரபூர்வமான நக்கல், ஆதாரபூர்வமான வகை ஒருபொழுதும் முரண்பட முடியாது என்ற இந்த அடிப்படை எங்களுக்கு தெளிவாக இருக்குமா இருந்தால் பல பிரச்சனைகளை இலகுவாக நாங்கள் தீர்த்துக் கொள்ளலாம். நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிணக்குகள், கருத்து முரண்பாடுகளை மிக இலகுவாக நாங்கள் கருத்தொற்றுமைப்படுத்தலாம். சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிணக்குகள், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வித்தியாசங்கள், இவற்றை வஹியின் கோட்பாட்டின் மூலம் எப்படி அணுகினார்கள், வஹியை கொன்று அவர்கள் வபத் பண்ணினார்கள், அதாவது அந்த கருத்துக்களை ஒருமுகப்படுத்தி சரியாக புரியக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சில நேரம் வஹியை அவர்கள் மறுப்பதற்கு பகுத்தறிவை பயன்படுத்துகின்ற நேரத்தில் அங்கே அல்லாஹ்வின் தூதரின் கட்டுப்பாடு, அல்லாஹ்வின் தூதரின் வரையறை அவர்களுடைய அந்த சிந்தனையை கட்டுப்படுத்தியதையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு முக்கியமான வரலாறு, ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது, ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகின்றது. அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற அந்த அடிப்படைகளுக்கு அங்கீகாரம் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அபு ஜந்தல் என்ற ஒரு தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் காஃபிர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு அவர் தன்னுடைய கையிலும் கால்களிலும் அப்படியே விலங்கிடப்பட்டவராக தத்தி தத்தி வந்து நபி அவர்களுக்கு முன்னால் அப்படியே விழுகின்றார். அங்கே ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு தயாராக இருக்கின்ற என்ன ஒப்பந்தம், அதாவது மக்காவில் இருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தால் அவர்களை நபி அவர்கள் திருப்பி அனுப்ப வேண்டும், ஆனால் மதீனாவிலிருந்து இஸ்லாத்தை விட்டுவிட்டு யாராவது மக்காவுக்கு சென்றால் காஃபிர்கள் அவர்களை திருப்பி அனுப்ப மாட்டார்கள். இப்படி பக்க சார்பான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போகின்றது, இன்னும் கைச்சாத்திடப்படவில்லை. அந்த நேரத்தில் தான் அபு ஜந்தல், அதாவது காஃபிர்களுடைய தரப்பிலிருந்து நபிகளாரை நோக்கி வருகின்றார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் அந்த காட்சியை பார்த்து அந்த காஃபிர்கள் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தவரிடத்திலே சுஹைல் இடத்திலே எங்களுக்கு அபு ஜந்தரை விட்டு தாருங்கள் என்று சொன்ன பொழுது சுஹைல் சொல்கிறார், இப்பொழுதுதான் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துகின்றீர்களா இல்லையா என்று உங்களை நாங்கள் பரீட்சிக்க கூடிய நேரம் வந்திருக்கின்றது. முதல் தடவையாக இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்பதை நாங்கள் நேரடியாக பார்ப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்ன நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னும் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லையே, இன்னும் நாங்கள் ஒப்பமிடவில்லையே, அதனால் கொஞ்சம் இந்த இவரை மாத்திரம் எங்களுக்கு விட்டு தரலாமே என்று சொன்ன நேரத்திலே ஒருபொழுது நாங்கள் விட்டு தர மாட்டோம். நபி அவர்கள் கெஞ்சுகின்றார்கள், அதற்கு சொல்கிறார், இல்லை அப்படி என்றால் நாங்கள் உங்களோட ஒப்பந்தம் செய்ய மாட்டோம் என்று பின்வாங்குகின்றார். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபு ஜந்தல் சொல்கிறார், நான் உங்களிடத்திலே முஸ்லிமாக வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் முஸ்ரிக்குகளோடு திருப்பி அனுப்புகிறீர்களே, இந்த காட்சியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று சஹாபாக்களை பார்த்து அவர் அப்படியே கை செய்யப்பட்டு புலம்புகிறார். இந்த காட்சியை சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், கவலை வருகிறது, உள்ளங்கள் கசிகின்றது. இருந்தாலும் அங்கே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போகிறது, நபி அவர்கள் அதற்கு அங்கீகாரத்தை கொடுத்து விட்டார்கள், எனவே மீற முடியாது. அதனால் நபி அவர்கள் நீங்கள் அவரை திருப்பி எடுத்துக் கொள்ளலாம் என்று விரும்பாவிட்டாலும் ஒப்பந்தத்திற்கு அவர்கள் அடிபணிகிறார்கள். அந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமை இழக்கிறார்கள், அதுவரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுவரைக்கும் அந்த காட்சிகளை நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளை பார்த்துக் கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் வைத்து அதாவது ஆத்திரப்படுகிறார், ஆக்ரோசப்படுகிறார். உடனே நபி அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உண்மையான நபியா இல்லையா என்று கேட்கிறார். ஆம், உண்மையான நபிதான், நாங்கள் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் தானே இருக்கின்றார்கள் என்று சொன்ன நேரத்திலே ஆம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஃபலிமாதா அத்தனியா, ஏன் நாங்கள் இந்த அளவுக்கு தாழ்ந்து செல்ல வேண்டும், இந்த அளவுக்கு அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு ஏன் நாங்கள் செல்ல வேண்டும், தாழ்ந்து செல்ல வேண்டும் என்று நபி அவர்களை பார்த்து ஆத்திரத்திலே கேட்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள்,
அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் அல்லாஹ்வுடைய உண்மையான நபி, ஒருபொழுதும் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு நான் ஒருபொழுதும் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லையா, நாங்கள் காபாவுக்கு செல்வோம், காபாவை தவாப் செய்வோம் என்று எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கவில்லையா என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், நான் உங்களுக்கு வாக்களித்தேன், ஆனால் இந்த வருடம் நீங்கள் தவாப் செய்வீர்கள் என்று வாக்களிக்கவில்லை, இந்த வருடம் நீங்கள் தவாப் செய்வீர்கள் என்று நான் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, அடுத்த வருடம் வேண்டுமானால் நாங்கள் தவாபை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். இந்த பதில் ஆரம்பத்தில் அவருக்கு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. உடனே நபி அவர்களோடு மிக நெருக்கமாக உறவாடக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செல்கின்றார்கள். சென்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதே கேள்விகளை கேட்கின்றார்கள், இவர் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையா, நாங்கள் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் தானே இருக்கின்றார்கள், அப்படி என்றால் ஏன் நாங்கள் இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து தாழ்ந்து பணிந்து செல்ல வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதிலை சொன்னார்களோ அதே பதிலை உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு, அதாவது அம்சிக் பிகர்சிஹி, நபி அவர்களுடைய இந்த போதனையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், தாண்டி செல்ல வேண்டாம் என்று உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லுகின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விட்டு கொடுப்பு எங்களுடைய வெளிப்பார்வைக்கு முஸ்லிம்களுக்கு அநியாயமாக தோன்றினாலும் அதுதான் முஸ்லிம்களுக்குரிய மிகப்பெரிய வெற்றியாக மாறியது. அதனால் தான் இன்னா ஃபதஹ்னாலக ஃபத்ஹன் முபீனா, மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு நாங்கள் தந்தோம் என்ற அந்த வெற்றிக்குரிய தஃப்ஸீர் பெரும்பாலான அறிஞர்கள், அதாவது அது இந்த உதைபியா வெற்றியை தான் குறிக்கின்றது. ஏன், 1000 சஹாபாக்களோடு உடன்படிக்கை செய்வதற்கு சென்ற நபி அவர்கள் ஹிஜ்ரி 8 2 வருடங்களுக்கு பிறகு 10,000 பேரோடு மக்காவுக்கு செல்கின்றார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த உதைபியா உடன்படிக்கை முஸ்லிம்களுக்கு மாறுகின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வஹ்யின் கோட்பாடுகள், அல்லாஹ்வுடைய தூதரின் போதனைகள் வெளிப்பார்வைக்கு எங்களுக்கு பாதகமாக இருப்பதை போன்று தோன்றினாலும் அதற்கு கட்டுப்படுவதில் தான் நமக்குரிய வெற்றி இருக்கின்றது என்பதை உதைபியா உடன்படிக்கை எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி நபி அவர்களோடு அந்த சந்தர்ப்பத்தில் முரண்பட்டதை பிற்காலத்தில் நினைத்து கவலைப்படுகின்றார்கள், கை சேவப்படுகிறார்கள். அவர் சொல்கிறார், நான் தர்மங்களை செய்து கொண்டும் நோன்பை தொடர்ச்சியாக நோற்றுக் கொண்டும் இருந்தேன், தெரியுமா, நபி அவர்களோடு நான் பேசிய அந்த பேச்சுவார்த்தை என்னுடைய மறுமை வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது, எனது மறுமை வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது, நான் தவறுதலாக பேசிவிட்டேன் என்பதை பிற்காலத்தில் உணர்ந்த காரணத்தினால் அதற்குரிய பரிகாரமாக தொடர்ச்சியாக தர்மங்களையும் செய்து கொண்டு நோன்பையும் நோற்றுக் கொண்டிருந்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அங்கு அவர்கள் பெற்ற பாடம்தான், ஒரு சந்தர்ப்பத்திலே ஹஜர் அஸ்வதை முத்தமிடுகின்ற நேரத்திலே எப்படி சொன்னார்கள், இன்னி அஅலமு அன்னக ஹஜரும் லா ததுரு வலா தன்ஃபா, எந்த விதமான நன்மையையும் ஏற்படுத்த முடியாத, எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாத ஒரு வெறும் கல்லுதான் நீ என்று எனக்கு தெரியும், இருந்தாலும் வலவுலா அன்னி ராயித்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக்க மா கப்பல்துக்க, நபி அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் கண்டிருக்காவிட்டால் நானும் உன்னை முத்தமிட மாட்டேன், நானும் உன்னை முத்தமிட மாட்டேன் என்று ஒரு கல்லை பார்த்து, ஹஜர் அஸ்வதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் பயிற்சி எடுத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். இந்த கல்லை முத்தமிடுவதால் எங்களுக்கு என்ன லாபம், என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது, ஏன் இந்த கல்லை முத்தமிட வேண்டும் என்றெல்லாம் தனக்குள் கேள்விகளை கேட்டு முத்தமிடுகின்ற அந்த நிலையிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்தேன், முத்தமிடுகின்ற காட்சியை பார்த்தேன், எனவே அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவுக்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வுதான் உன்னை முத்தமிட வைத்தது என்று அந்த கல்லை பார்த்து சொல்லுகின்றார்கள் என்றால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பக்குவங்கள், இப்படிப்பட்ட பண்புகள் நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையில் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும் என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வஹிக்கு நாங்கள் கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுடைய போதனைகளுக்கு, அல் குர்ஆனின் கோட்பாடுகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் போதனைகளுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டால், அந்த எல்லைகளை தாண்டி செல்லாமல் இருந்தால், அந்த எல்லைகளை தாண்டி செல்வதற்கு பகுத்தறிவை பயன்படுத்தாமல் இருந்தால் நாம்
நமக்கு மத்தியில் ஏற்படுகின்ற கருத்து முரண்பாடுகளை, நமக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, சமுதாயத்தில் ஏற்படுகின்ற வாத பிரதிவாதங்களை மிக இலகுவாக இந்த வகையின் நிழலில் நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம்களுடைய விவாகரத்து சட்டம் ஒரு சூடு பிடித்த வாத தலைப்பாக இன்றைக்கு மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதற்கும் காரணம் என்ன? பயன்படுத்த கூடாத இடத்தில் பகுத்தறிவை அளவு கடந்து பயன்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி போன்று அந்த விடயத்திலும் இரண்டு சாராறுகள் பிணங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டானா நாங்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கின்றார்களா, கேள்வி கேட்காமல் அந்த போதனைக்கு நாங்கள் மண்டியிட வேண்டும், எங்களுடைய உள்ளம் அந்த போதனைக்கு அடிபணிய வேண்டும், சரணடைய வேண்டும் என்ற அந்த பக்குவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இஸ்லாம், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், இஸ்லாம் என்ற அந்த சொல் சுமக்கக்கூடிய அர்த்தம் என்ன? நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எங்களுடைய ஆன்மாவை அப்படியே அடிபணிய வைப்பது, சரணடைய செய்வது, அதுதான் இஸ்லாம் என்ற அந்த சொல்லே நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை அணுகுமுறை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வகிக்கு கட்டுப்படுவோம், வகிக்கு கட்டுப்பட்டு பகுத்தறிவுக்கு வகி முரண்படுவது போன்று எங்களுக்கு வெளிப்பார்வைக்கு தென்பட்டால் வகியை புறக்கணிக்கின்ற நிலை நமக்கு ஏற்படக்கூடாது. பகுத்தறிவில் பிரச்சனை இருக்கின்றது, நம்ம சிந்தனையில் பிரச்சனை இருக்கின்றது, சிந்தனை ஆரோக்கியமற்ற சிந்தனையாக இந்த இடத்தில் இருக்கின்றது என்று சிந்தனையை சந்தேகிக்கின்ற நிலை நமக்கு இருக்குமாக இருந்தால் வகிக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்திலே அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய பக்குவத்தோடும் பண்போடும் கடைசி வரைக்கும் ஆன்மீக வாழ்க்கையில் பயணிக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் மாற முடியும் என்பதை தெளிவாக புரிந்து இஸ்லாத்தை அதன் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أنب الله إسلامي سهودر غلي பகுத் அறிவை மிகைக்கின்ற மார்க்க கல்வி என்பது பகுத் அறிவுக்கும் மார்க்க கல்விக்கும் இடையிலே முரண்பாடு இல்லை என்பதை தெளிவாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையினூடாக மார்க்கத்தை அணுகக்கூடிய நேரத்திலே ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸும் நமது ஆரோக்கியமான சிந்தனைக்கு முரண்பட முடியாது என்பதை தெளிவாக நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படைகள், இந்த பக்குவம் சஹாபாக்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை அலங்கரித்தது. இன்றைக்கு நாங்கள் சந்திக்கக்கூடிய இப்படியான பிரச்சனைகள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படவில்லை. இப்படியான பிரச்சனைகளை தீர்க்கின்ற நேரத்திலே நாங்கள் அணுகக்கூடிய வித்தியாசமான அணுகுமுறைகள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே காணப்படவில்லை. அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதரின் ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அந்த போதனையை வகையின் கோட்பாட்டை தாண்டி செல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று வகைக்கு முரண்படுகின்ற, அதாவது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படுகின்ற பகுத்தறிவுவாதம் இருக்கின்றதே, இந்த பகுத்தறிவுவாதம் தவறானது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது. அதனால் தான் ஒருமுறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபூ தாவூதில் வரக்கூடிய ஒரு அசர், அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், லவ் கான தீனு பிர்ரை லகான அஸ்ஃபலுல் குஃபி அவுலா பில் மஸ்ஹி மின் அலாஹு. மார்க்கத்தை புத்தியை வைத்து, பகுத்தறிவை மாத்திரம் வைத்து மார்க்கத்தை நாங்கள் தீர்மானிக்க முடியுமாக இருந்தால், ஹுஃபு அதாவது காலுறை இருக்கின்றது, அந்த காலுறையின் கீ அதாவது மேல் பகுதியை விட நாங்கள் தண்ணீரை தொட்டு தடவுவதற்கு மசூ செய்வதற்கு கீழ்ப்பகுதிதான் மிக பொருத்தமாக இருக்கும். ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்றது மேல் பகுதியில் நீங்கள் தண்ணீரை தொட்டு தடவுங்கள், அதாவது அழுக்குகள் படுகின்ற பகுதி கீழ்ப்பகுதி. ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்றது மேல் பகுதியை தான் நீங்கள் தண்ணீரை தொட்டு தடவ வேண்டும். எனவே மார்க்கத்தை வெறுமனே பகுத்தறிவை மாத்திரம் வைத்து தீர்மானிக்க முடியுமாக இருந்தால், மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதி தான் நாங்கள் மசூ செய்வதற்கு தகுதியானதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் என்றால்,
அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வெறுமனே பௌத்தறிவாதம் மார்க்கத்தை தீர்மானிக்க கூடிய அளவுகோலாக இருக்க முடியாது என்பதை இப்படிப்பட்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், ஆரம்பத்திலே நபி அவர்களோடு ஒரு சில சந்தர்ப்பங்களில் வாக்குவாதப்பட்டாலும், நபிகளாருடைய சில போதனைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும், பிற்காலத்திலே அவருடைய வாழ்க்கையிலே நபிகளாருடைய பயிற்சிகள், நபிகளாருடைய அறிவுரைகள் ஏற்படுத்திய மாற்றம், அந்த மாற்றத்தை மிகச் சுருக்கமாக வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், கான உமரு வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ், உமரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தின் எல்லையோடு நின்று கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தின் எல்லையை, அந்த போர்டரை தாண்ட மாட்டார்கள், போர்டரோடு அவர்கள் நின்று கொள்வார்கள். இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த சந்தர்ப்பத்திலே, நபி அவர்கள் மரணிக்கவில்லை என்று அந்த இடத்திலே அவர் கர்ச்சித்துக் கொண்டிருந்தார். யாராவது மரணித்தார்கள் என்று சொன்னால் தலையை அப்படியே உருவி எடுத்து விடுவோம் என்று அந்த இடத்திலே மிகவும் கோபத்தோடு பேசிக் கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மத்தியிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு வந்து அறிவுரை சொல்லவில்லை. இல்லை, நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், இதுதான் முக்கியமான அல்லாஹ்வுடைய சுன்னா என்றெல்லாம் அவருக்கு அறிவுரை சொல்லவில்லை. அந்த இடத்தில் அவருக்கு கேட்பதற்காக வேண்டி ஒரு வசனத்தை ஓதுகின்றார்கள். நபி அவர்கள் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே முன்னறிவிப்பு செய்த ஒரு வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். அப்படியே அந்த வசனத்திற்கு அடிபடுகின்றார்கள். கையில் இருந்த வாள் அப்படியே கீழே விழுகிறது, அப்படியே அமர்ந்து விடுகின்றார்கள். நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை அப்படியே எல்லோருக்கு மத்தியிலும் ஏற்றுக்கொள்ள கூடியவர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள் என்றால், கான உமர் வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தின் எல்லையில் அவர்கள் நின்று கொள்ளக்கூடியவர்களாக, எல்லையோடு நின்று கூடியவர்களாக உமர் இருந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் அவரை வர்ணிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வஹியின் கோட்பாடுகள் நமது ஆன்மீக வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும். நமக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மார்க்க ரீதியான கருத்து முரண்பாடுகளை இந்த பகுத்தறிவோடு முரண்படாத வஹியின் கோட்பாடுகளை வைத்து, வழிகாட்டல்களை வைத்து தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் இந்த தியரியை மிக தெளிவாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான சிந்தனையோடு ஆதாரப்பூர்வமான வஹி ஒருபொழுதும் முரண்பட முடியாது என்ற இந்த அடிப்படையை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய இந்த அடிப்படையை சரியாக உள்வாங்கியவர்களாக அழைப்பு பணியில் ஈடுபட்டால் நிச்சயமாக ஒருமுகப்படுத்தப்பட்ட கருத்துக்களை சமுதாயத்தில் முன்வைப்பதற்கு அது மிக முக்கியமான ஒரு உதவியாக, அடிப்படையாக எங்களுக்கு இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மார்க்கத்தை எதிரும் புதிருமாக மக்கள் மன்றத்தில் முன்வைக்கின்ற நேரத்தில் குழம்பி போகக்கூடிய அப்பாவி மக்களை நாங்கள் சமுதாயத்திலே பார்க்கலாம். நாங்கள் இதை செய்வதா அதை செய்வதா, இவர் சொல்வதை ஏற்பதா அவர் சொல்வதை ஏற்பதா என்று மக்கள் கேட்கின்றார்கள் என்றால், மக்களுடைய மனநிலை இன்றைக்கு ஆட்கள் இவர் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம், அவர் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆளை வைத்து மார்க்கத்தை தீர்மானிக்கின்ற தவறான மனப்பதிவு இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் ஏற்பட்டு விட்டது. எனவே இது ஆபத்தானது. இதை வைத்து நாங்கள் மார்க்கத்தை சரியாக அணுக முடியாது. யார் சொன்னாலும் ஆதாரத்தோடு பேசுகின்றாரா அல்லது வெறுமனே பகுத்தறிவாதம் பேசுகிறாரா என்பதை வைத்து மார்க்கத்தை அணுகக்கூடிய பக்குவம் பொதுமக்களுக்கு மத்தியில் இருந்தால் நிச்சயமாக அதன் மூலம் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை மிக இலகுவாக தீர்த்து கொள்ள முடியும். எனவே மக்களுக்கு மத்தியிலே, அதாவது எதிரும் புதிருமான கருத்துக்களை முன்வைத்து அவர்களை குழப்பக்கூடியவர்களாக, அவர்களுடைய அந்த மனோநிலையிலே சஞ்சலங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கவும் கூடாது. அதே போன்று இந்த அழைப்பு பணி செய்யப்படுகின்ற மக்கள், பொதுமக்கள் அவர்களும் சொல்லக்கூடிய ஆளை வைத்து மார்க்கத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் சோசியல் மீடியாவிலே, சமூக வலைதளங்களிலே அவர் நேசிக்கக்கூடிய ஒரு ஆளும் ஒரு கருத்தை சொன்னார், அவர் ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னாரா அல்லது வெறுமனை மனோச்சையின் அடிப்படையில் சொன்னாரா என்றெல்லாம் பார்க்காமல்
உடனடியாக மற்றவர்களுக்கு ஃபோர் பண்ணுகின்ற நிலை சிலருக்கு மத்தியில் இருக்கின்றது என்றால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுகோல் ஒரு ஆலிமாக அல்லது சில ஆலிம்களாக இருக்கக்கூடாது. மார்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுகோல் வஹியாக இருக்க வேண்டும். யார் சொன்னாலும் ஆதாரத்தோடு சொல்லுகிறாரா, காலல்லா கால ரசூலுல்லா என்ற அந்த வார்த்தைகளோடு சேர்த்து சொல்லுகிறாரா, அப்படி சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். ஆதாரப்பூர்வமான செய்திகளோடு சேர்த்து கருத்தை முன்வைத்தால் ஏற்றுக்கொள்வோம். வெறுமனே தன்னுடைய மல்லபை பாதுகாப்பதற்காக வேண்டி, தன்னுடைய கருத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, தன்னை ஆதரிக்கக்கூடிய ரசிகர் வட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி, மன உச்சையின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்பதற்காக வேண்டி அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லிமும் ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மார்க்கத்தை அணுகக்கூடிய பக்குவத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ்வு தஆலா சூரத்துல் பக்கரா 170வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, வைதா கீலஹும் இத்தபியூ மா அன்ஸலல்லாஹ் காலூ பல் நத்தபியூ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, அவர்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வு தஆலா இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால், இல்லை நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை மூலாதையர்களை எந்த வழியில் கண்டோமோ அந்த வழியைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வு தஆலா கேட்கின்றான், அவளவுக்கான ஆபாவும் லா யாக்கிலூன சையன் வலா யஹ்தமூன், அவர்களுடைய முன்னோர்கள் சிந்திக்க தெரியாதவர்களாகவும் அதே போன்று நேர் வழியை அடையாதவர்களாகவும் இருந்தாலுமே அவர்களை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ்வு தஆலா கேட்கின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒருபொழுதும் ஆளை வைத்து மார்க்கத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சொல்லப்படுகின்ற கருத்து ஆதாரபூர்வமாக சொல்லப்படுகின்றதா, காலல்லா கால ரசூலுல்லாஹோடு சேர்த்து சொல்லப்படுகின்றதா, அப்படி என்றால் ஆமன்னா வசல்லம்னா, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம், அதற்கு கட்டுப்படுகின்றோம் என்ற மனோநிலை நமக்கு ஏற்படும். அப்படி இல்லை, வெறுமனை மனோ இச்சையை வைத்து ஏதோ சில உள்நோக்கங்களுக்காக வேண்டி, தன்னுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்ற காரணத்திற்காக வேண்டி அவர் பேசுகிறாரா, அந்த இடத்தில் அவருடைய கருத்து தவறானது என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் மூலத்திலும் வர வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய மன உச்சைகளை தாண்டி மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பக்குவம் நமது உள்ளங்களில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த இஸ்லாத்தை நாங்கள் சரியாக விளங்கலாம், இஸ்லாத்தை முழுமையாக நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். இந்த இஸ்லாத்திலே மார்க்க ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற ஐயங்கள், சந்தேகங்கள், கருத்து முரண்பாடுகள், பிரச்சனைகள் இவற்றை இந்த அடிப்படையை கொண்டு, அளவுகோலை கொண்டு இலகுவான முறையிலே தீர்த்து கொள்ள முடியும் என்ற அந்த செய்தியை நாங்கள் தெளிவாக எங்களுடைய உள்ளங்களால் உள்வாங்கி மார்க்கத்தை சரியாக விளங்கி நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய உயர்ந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.